எங்க அப்பாட்ட கேக்குறாங்க நம்ம அதை எப்ப தாங்க இந்த மக்கள் பரணும் அறிவுள்ளவனுக்கு உடனே சொன்னா புரிஞ்சு வந்துடுவான். படிப்பறி வச்ச பாமர மக்கள் கஷ்டப்படும் போதுதான் அதை உணர்வான். இப்ப என் மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான், இனி வருவான். இங்க பாருங்க, உலகத்துக்கு சோறு போடுற உழவர் கூடி வீதியில் வந்து போறாரு. உயிர் காக்கிற மருத்துவத்தை செய்யற மருத்துவர்கள் வீதியில் வந்து போறாங்க. மருத்துவத்துக்கு உதவி செய்கிற செவிலியர் சேவை பெண்கள் வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க. அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருந்தகைகள் வீதியில் வந்து போறாங்க. மீனவ மக்கள் நம் சொந்தங்கள் வீதியில் வந்து போறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போறாங்க. ஊர்காவல் படை காவலர்கள் வீதியில் வந்து போறாங்க. எல்லாரும் வீதியில் வந்து போராடி கொண்டு இருக்கும் போதும் சொல்லுது அரசு, நாங்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்க. என்னங்கடா கொடுமை, இதை எப்படி எப்படி கணக்குல சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. எங்க ஐயா பிரபஞ்சன் அவர்கள் சொன்னது போல, என் நாட்டு பிரதமர் அறிவிக்க முடியுமா? பசியோடு உறங்க நாங்கள் உறங்க செல்லவில்லை என்று என் தேசத்தின் பிள்ளைகள் சொல்லும் என்று இந்த நாட்டின் பிரதமர் அறிவிக்க முடியுமா? எத்தனை கோடிக்கணக்கான பிச்சு பிஞ்சு குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள், ஆனாலும் என் தேசம் சொல்லுது வளர்கிறீன். பிச்சைக்காரர்கள் அற்ற தேசம்தான் பண்பாடு கொண்ட தேசம், நாகரிகம் அடைந்த தேசம், வளர்ச்சி அடை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற தேசம். அப்படி சொல்லுமா? போக்குவரத்துல போகும்போது ஒரு நிமிடம் நிக்க முடியுமா உங்களால? அப்படியே தட்டிட்டு எத்தனை பேர் பிச்சு எப்படி எப்படிப்பட்ட எப்படி தடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. இறந்தும் உயிர் வாழ்தன் வேண்டி பறந்து கெடுக உலக ஏற்றியாங்கிறது தமிழ் மலை. பிச்சை எடுத்தா வாழணும்னு உன் தலையில ஒருத்தர் எழுதிருந்தான். அப்படிப்பட்ட இறைவனை ஆடாங்க, பறந்து கெடுக உலக ஏற்றியாங்க. வாய் வெளிய பேசிக்கொண்டு சின்ன சின்ன நாடுகள் பேரிடர் காலங்களில் எப்படி தன் தேசத்து மக்களை பாதுகாக்குது? புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, தீ எரிஞ்சாலும் சரி, கண்டுகொள்வதே இல்லை நம்மள. இப்படியா ஏதோ அறிவார்ந்த மக்கள் யோசிச்சு ஏதாவது பண்ணிவிடுங்க. கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. எட்டு போனாலும் சரி, புதுப்படம் வந்தா போதும் நமக்கு. கேரளாவில் சினிமா பார்க்கலாம், அங்க சினிமா இல்ல? இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சினிமா இல்லையா? மம்முட்டி மோகன்லால் வச்சு ஆரம்பிக்க முடியல, ஆரம்பிச்சு சொல்லு பார்ப்போம். பிரேம் நேசர் மொத்த ரசிகரையும் கூப்பிடுறாரு, சூப்பர் ஸ்டார், 500 படம் நடிச்சிட்டாரு, பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடி இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். சிறப்பு கட்டி சரத்தரன்னு எடுத்து வீசிடுறான் மேடையில். அவர் ரசிகர்களை அதோட இறங்கி போனவர் தான். இது வரைக்கும் கேரளாவில் எவனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும்னு தோணல. அது வேற, இது வேற. உனக்கு எவன தலைவன் சொல்லுங்க, நல்லதுங்க தலைவன் சொல்ல மாட்ட, நாய் பேயெல்லாம் சொல்லி தலையில நல்லதுங்க போன்ற ஒரு ஒரு மா மனிதனை, ஒரு மேதையை போற்றாத தமிழ் சமூகம் எப்படி உருப்படும் நினைக்கிறேன் நீ? வாஜ்பாய், வாஜ்பாய் போராட்டத்திற்கு எனக்கு இந்த சம்பந்தம் எழுதி கொடுத்துருக்கோம். வாஜ்பாய் நாட்டின் பிரதமர், பாரத ரத்னா. அதே காலகட்டத்தில் தமிழகத்தின் ஒரு இளைஞன் நீ செய்ய ஒவ்வொரு முடியா புடுங்கனா சுட்ட வச்சு சுட்டா நிர்வாகம் படிச்சா அந்த விடுதலை போராட்டத்தை விட்டு விழாத ஒரு வீரன் நமது தாத்தன் நல்லதுங்க. அவன் இருந்தவன் நீ ஒண்ணு கொடுக்கல, அவங்க ஒண்ணு கொடுக்கல. வார்டு கவுன்சிலர் கூட இல்ல, வார்டு கவுன்சிலர் கூட இல்ல. அவரு தேர்தல நின்னு தோபிச்சுட்ட தமிழ் சமூகம் மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டிருக்கேன். அவரை கண்டுபிடல,
எங்க அண்ணன் பேர் பாரதி பாட்ட பாடினது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று சகத்தினை அடித்துடுவோங்கிறான் பாரதி, அவனையே பட்டி விட்டு கொண்டுச்சு. ஒருத்தனுக்கு சோறுனாலும் உலகத்தை அழிக்கும் தானா, அதை பேசணும்னா வன்முறை தூண்டிட்டம்மா. அழித்து ஒழிக்கப்படுமானால் அதை தடுப்பதற்கு எந்த விதமான வன்முறையும் ஈடுபடுங்க. காந்தி சொன்னது இதை நான் பாளையங்கோட்டையில பேசிட்டேன். காந்தி சொன்னாருன்னு பேசிட்டேன். எனக்கு தேசிய பாதுகாப்பு போட்டார் ஐயா கலைஞர். உயிரோடு இருக்கிற பைத்தியக்காரன் செத்தா மக கவியாக்கிட்டான். செத்தவரும் செத்தாதான் பாராட்டுவாங்க. என்னுடைய தம்பி குலக்கவர்கள் வந்து அறிமுகமாகிற இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியிடணும். தம்பி மகேஷுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் பார்த்த பாடல் காட்சிகள்ல ரவிவர்மனுடைய இசை ரொம்ப இனிமையாக சிறப்பா இருக்குது. மிகச்சிறந்த நடிகன் தம்பி அமுதவாணன், இந்த விஜய் தொலைக்காட்சியில உங்களுடைய நடிப்பு எல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பாக்குறேன். அவங்க எல்லாம் பங்கேற்று இருக்கிறாங்க இந்த படத்துல. மன்சுரளிகான் வந்து எங்க ஊரு மருமகன், அது எங்க மாப்பிள்ள. எங்க ஊர்லதான் பொண்ணு கட்டிருக்காரு இளையங்குடியில. ஒரு பந்தம் எனக்கும் எங்க அண்ணனுக்கும். அவருடைய படைப்பு வெற்றி அடையணுங்கிறதுல எனக்கு எப்பவுமே பெரிய ஆர்வம் உண்டு. கடம்பான் பாறை என்ன மீனிங் பேரா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. அது பாறை பாறையை போல உறுதியானவனாக என்னுடைய தம்பி துப்புலக்கவர்கள் இருக்கணும். ஒரு கொள்கை பிள்ளவன் அவனுக்கு தம்பி எங்களுடைய மேடையில் எங்களுடைய மகளிர் மழலையர் பாசறையில் பேசுகிறான். மீரான் பெரிய ஆற்றலாளன். நீங்க தொடங்குங்க, அவனை அறிமுகம் செஞ்சு தொடங்கி விடுங்க. நாங்க அவனை தோல்ல தூக்கி வளர்த்து கொண்டு வருவோம். ஏன்னா எங்களுடைய கடமை, எங்களுடைய பணி. திரைப்படத்தை ஒரு அருவறுக்கத்தக்க ஒன்றாக தமிழ் சமூகம் கருதுது. அது ரொம்ப தப்பு. எங்களை வளர்த்தது மார்க்சிய பெரியாரி இயக்கங்கள் எல்லாம் தோழர் இருக்கிறாங்க. ரொம்ப பேசுவாங்க சினிமா, ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்ன வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒட்டலை தாங்க. அது திரைப்படம் என்பது ஒரு வடிவமைப்பு கருவி, அறிவியலின் அழகான குழந்தை திரைப்படம். ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய அழகிய கலை முகம்தான் திரைக்கலை. அதை புரிந்து கொண்டவர் வந்து என் இனத்திலே என்னுடைய தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். என்கிட்ட சொல்லும்போது பேச்சும் திரைப்படமும் இராணுவத்தின் வடிவமைக்க இரண்டு படைப்பிரிவுகள் என்று எனக்கு கற்பிச்சாங்க. அதனால திரைப்படத்தை வந்து அறிவதற்கு திரைப்பட நடிகர்களுக்கு வீடு கொடுக்கறது இல்ல, வாழ்வதற்கு வீட்டை தராது, ஆழ்வதற்கு நாட்டை கொடுத்துரும். இந்த தமிழ் சமூகம் இருக்க சினிமாவில் நடிக்கிறவனுக்கு பொண்ணு தராது, சினிமாக்காரனுக்கு வீடு தராது, நாடு கொடுத்துரும். இது ஒரு மனநிலை. அப்படி இப்போது அது மாறிக்கொண்டு வருகிறது. திரைக்கலையை ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் எப்படி பயன்படுத்துது? உலக பட விழாக்களில் ஏன் ஈரான் படம் மட்டும் வந்து போகுது? ஆக சிறந்த ஒரு படைப்பா பயன்படுத்துறாங்க. நம்ம அப்படி பயன்படுத்துறது இல்லை. திரைப்படத்துல தாய்மொழி இருக்கிறது இல்லை. செய்தித்தாள பொடிச்சு பறிச்சு பார்த்தா தலைக்கு மட்டும்தான் தமிழ் இருக்கு. இயக்குனர் பேரு, நடிகர் பேரு, கீழே எல்லாம் இங்கிலீஷ். நேரடியா பிரிட்டன் அமெரிக்கால வெளியிட வேண்டியது. எதுக்கு தமிழர் நாட்டுல வெளியிடணும்? எதுக்கு? ஒரு கொடுமை. ஒளிப்பதிவுன்னு போடுறது இல்லை கேமரா, இயக்குனர்னு போடுறது இல்லை டைரக்ஷன், எல்லாம் இங்கிலீஷ். நீங்க வேணா நாளைக்கு கூட செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
வரும். தாய்மொழியை கொலை செய்யற மாதிரி ஒரு தற்கொலை ஒரு கருதலை உலகத்தில் இருப்பானா? எவ்வளவு இருப்பானா? தாய்மொழியை மறந்து கடந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்திருக்கா? என்ன உனக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிடுச்சு தமிழ், ஏன் அவ்வளவு கேவலமா நீ கருதுல? என்ன பிரச்சனை? ஐயா அப்துல் ரஹ்மான் அமெரிக்கால போய் பேசும்போது தமிழ் தமிழ்னு பேசிக்கிறீங்க, தமிழ் படிச்சா என்னன்னு, நீங்க தமிழர் தானே? ஆமா, ஏன் இப்படி கேக்குறீங்க? தமிழனை தவிர ஏன் இப்படி கேட்பான்? அமெரிக்கால போய் நீங்க வேலை பாக்குறீங்க, அவர் கேட்கிறாரு ஐயா அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியுங்கிறதுக்காக அமெரிக்கா வேலை கொடுத்துருக்கா, இல்ல உங்க கணினி பொறியியல் அறிவுக்காக வேலை கொடுத்துருக்கா? கணினி பொறியியல் அறிவுக்காக தான் வேலை கொடுத்துருக்கு. ஆங்கிலம் நல்லா தெரியும், ஆங்கிலம் அவனை விட நீ நல்லா பேசிட முடியாது. அப்ப ஆங்கிலம் தெரிஞ்சதுக்காக உனக்கு வேலை தரல, அதை புரிஞ்சுக்கணும். எழுத்தாளர் ஐயா சுஜாதா அவர்கள் தமிழ் படிப்பதற்கும் அந்நிய நாடுகளில் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தப்படுத்திக் கொண்டு தெரியாதீர்கள் என்று சொல்றாங்க. ஐயா அப்துல் கலாமுக்கு தமிழ் தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது என்றால் உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் கற்றுக்கொண்டு வரும் என்று சொல்றாங்க. இங்க அப்படித்தானே ஜோசப் டெஸ்கி, காதுவல் போப்பு இவெல்லாம் என்ன இங்கிலீஷ் தமிழ் கற்றுட்டாங்க, மதம் பார்ப்ப வந்தான், ஆனா இந்த மக்களோட பேசுவதற்கு மொழி வேணும்னு தமிழை கற்றுக்கொண்டா, தமிழை கற்றுக்கொண்டு தமிழின் தொன்மம் ஆழம் ஆழல் அந்த அதன் ஊழ ஊறி போய் தான் ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமா முனிவன் தன் பெயரை ஜோசப் பெஸ்கிங்கிறவன் வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டு தேம்பாவணிங்கிற ஒரு நூலை எழுதி கொடுத்துருப்பான். அவன் தான் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சான். ஏக்கு பக்கத்துல துணக்கால் போட்டான், ஏன்னா அவன் தான் இழுத்து ஏற்கால் மாறி விட்டான். ஓக்கு பக்கத்துல துணக்கால் போட்டான், அவன் தான் சுழிச்சு விட்டான் போவன்னு. அந்த எழுத்து சீர்திருத்தத்தை சேர்ந்தவரே அவன் தான் வெள்ளக்காரன் ஜெர்மானிய ஜோசப் பெஸ்கி. தாய்மொழியை மறந்து விட்டு ஒரு இனம் போய்கொண்டிருப்பதுங்கிறது வரலாற்றில் பெரும் துயரம், பெரும் கொடுமை. இதெல்லாம் மாற்றம் தமிழ் இளம் தலைமுறையினர் தங்கள் கிட்ட ஒரு வரலாற்று பெருமணியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு என்னுடைய போற்றதற்கும் வணக்கத்திற்கும் நான் மன்சூர் அலிகான் அவர்கள் கூட திருவாரூர்ல அவரை தான் தேர்தல நிப்பாட்டுவேன் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க, என கூட பரிந்துரைச்சாங்க. இந்த மனுஷர்களுக்கு அந்த பொது தேர்தலில் பார்க்கலாம். என்னுடைய பேரன்னுக்குனே என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சார்பு அமீது அவர்களை நிப்பாட்டுக்கிறேன். எனக்கு போட்டா போடு, போடலாம் போனா ஓட்டுக்கானவன் இல்லை, இந்த நாட்டுக்கானவன் நீ போற போட்டு எனக்கு ஒண்ணு இல்லை, நீ எவனுக்கும் போடு, போட்டு போட்டு பாரு, கடைசியா கஷ்டம் தீராது, குஷ்டம் தான் வரும். திரு எனக்கு ஒண்ணும் இல்லை, எங்க வேலை இதை செய்யறது, எங்களை வளர்த்தன அப்படி, எங்களை வழி நடத்தின என் தகப்பனார்கள் அப்படி, எங்க அப்பா இல்ல நம்மாழ்வார், ஆனா அவர் கொண்ட கனவு எங்ககிட்ட இருக்கு. அப்படி எங்க முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த ஒரு புனித கனவை நோக்கி நாங்க நகர்ந்து போறோம். தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, அதன் மீட்சி, அதன் எழுச்சி, அதன் விடுதலை, அதன் உயர்வு, அதன் மேம்பாடு என்கிற இந்த லட்சிய கனவை நோக்கி நகர்கிறோம். இதுல என் அன்பு சொந்தங்கள் என்ன எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. மற்றபடி இந்த பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற அத்தனை ஆளுமைகள் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். என்னுடைய அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்க இந்த கடமான் பாறை மிகப்பெரிய வெற்றியடைய நான் உள்ளம் கொண்டு வாழ்கிறேன். என்னுடைய அன்பு பிள்ளை துக்ளக் அவர்கள் மிகச்சிறந்த புகழ்பெற்ற நடிகனாக வர வளர நான் வாழ்த்துறேன். அவனுடைய வளர்ச்சியில நானும் பங்கெடுத்து நாங்கள் எடுக்கிற படங்களை எல்லாம் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் வளர்த்தெடுப்போம். எங்களுடைய கடமைகள் அது ஒன்றா நான் கருதுறேன். என்னுடைய அண்ணன் என்னுடைய மகனை இன்னொருத்தர் அறிமுகம் செய்வதை விட தானே அறிமுகம் செய்வது சரியா இருக்கும் நினைச்சு செஞ்சிருக்காங்க. அந்த துணிவுக்கு அந்த பெருமுயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள். கடம்பான் பாறை மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். அந்த வெற்றி விழாவில் வந்து நான் பங்கேற்று என்னுடைய பிள்ளை துப்புலக் அவர்களுடைய வெற்றியை நான் வாழ்த்துவேன். இந்த நிகழ்வில் பங்கேற்ற அத்துணை உறவுகளுக்கும் என்னுடைய அன்புணர்கள் வணக்கம், நன்றி.